வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். எண்ணி துணிக கருமம் என்பார் வள்ளுவர். எண்ணமே அனைத்து செயலுக்கும் அடிப்படை ஆதாரம். எனவே எண்ணத்தை ஆராய்ந்து தெளிவாக செயல்படுத்துங்கள் உங்கள் வெற்றி இலக்கை நோக்கி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து யூனிட் எயிட் டாப்பிக்கில் வர்ற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான் பார்க்குறோம். அதில் பார்ட் ஒன் போட்டாச்சு, இன்னைக்கு பார்ட் டூ. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி எவ்வகை கூறுகளுடன் அமைந்த பாடல்களை மரபு பாடல்கள் என்கின்றோம்? எந்தெந்த அடிப்படையில் அமைந்த பாடல்களை நம்ம மரபு பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம்? அப்படின்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இந்த கூறுகளின் அடிப்படையில் இருந்துச்சு ஒரு பாடல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மரபு இலக்கணத்தின்படி அமைந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். மரபார்ந்த வடிவங்களாக தமிழ் கவிதைகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தவை. மரபார்ந்த வடிவங்கள், மரபு சார்ந்த வடிவங்களாக. அதில் பாவினங்கள் என்னென்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா. மேலும் இதுவும் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. கன்னி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்றவையும் எதுலிங்க மரபு சார்ந்த வடிவங்களாக தமிழ் கவிதைகளில் பயன்படுத்தப்பட்டு வந்தவை. இலக்கிய உலகின் மறுமலர்ச்சி காலம் என அறியப்படுவது. இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஆனால் ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. அதனால் இது ரெண்டையும் பார்த்துக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்திலையும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்திலையும் தான் இலக்கிய உலகில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. இது இன்னொரு டைப்லையும் கேட்கலாம். புதுக்கவிதையின் தோற்றம் எப்பொழுது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் இதுதான் ஆன்சர். அந்த புதுக்கவிதையின் தோற்றம் தான் இலக்கிய உலகில் மறுமலர்ச்சி ஏற்பட்ட காலம், அதுதான் சொல்லலாம். இதில் வந்து மூணு டைப்பான க்வெஸ்சன் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கப்புறம் புதுக்கவிதையின் தோற்றம் அப்படின்னு கேட்டால் இதே ஆன்சர் தான். அதுக்கப்புறம் இலக்கிய உலகில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய கவிதை என்னென்னா புதுக்கவிதை தான். தமிழ் கவிதைகளின் நவீன வடிவங்கள் என்ன? ஹைக்கோ, லிமரிக், லிமரைக்கு, சென்ட்ரியோ, குக்கோ. நீங்கள் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதுதான் அதுலேயே தான் உள்ளேருந்து எடுத்து கேட்டிருக்கேன். தமிழில் முதன் முதலில் புதுக்கவிதை எழுத தொடங்கியவர் யாருங்க? பாரதியார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச க்வெஸ்சன் தான், ஆனால் ரிப்பீட்டட் க்வெஸ்சன் வராது. மரபு கவிதைக்கும் புதுக்கவிதைக்கும் பாலமாக அமைந்தவர் பாரதியார். பாரதியார் எழுதிய முதல் வசன கவிதை எதுங்க? காட்சி. புதுக்கவிதை எழுதுவதற்குரிய உத்திகள் என்னென்ன? என்னென்ன உத்திகள் புதுக்கவிதை எழுதுவதற்கு கையாண்டாங்க அப்படின்னு பாருங்க. உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், ஸ்லேடை, இது ரெண்டுமே தனித்தனி வேர்டு. குறியீடு, அங்கதம், ஓகேங்களா, ஸ்லேடை, முரண், இருண்மை, இது எல்லாமே புதுக்கவிதை எழுதுவதற்குரிய உத்திகளாக கையாளப்பட்டது. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதி மிக்க நவகவிதை அப்படின்னு சொன்னவர் யாருங்க? புதுக்கவிதைக்குரிய இந்த விளக்கத்தை தந்தவர் யார்? பாரதியார் தான். ஸோ பாரதியார் பற்றின சில விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் இதுலேயும், அதில் இதுவும் ஒன்று கேட்பாங்க. இது கொடுத்து இதுவும் பாருங்கள். நாட்டுப்புற சிந்து இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதனால் சிந்துவுக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் பாரதியார். இது கூற்று காரணம், ரீசனிங் க்வெஸ்சனில் கேட்கலாம். இதுதான் இவரை வந்து சிந்துவுக்கு தந்தை என அழைக்கப்பட்டதுக்கான காரணமா அப்படின்னு கேட்கலாம். செல்லிதாசன் கவிதைகளால் கவரப்பட்டு தன் பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் பாரதியார். வடமொழிஷை கொடுப்பாங்க, இது நம்மளால் தமிழில் டைப் பண்ண முடியாதனால இது இப்படி இருக்கு, செல்லிதாசன், ஓகேங்களா. ராமாயணத்தை அவதார புருஷன் என்ற பெயரிலும் மகாபாரதத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரிலும் புதுக்கவிதை வடிவில் காப்பியமாக்கியவர். ராமாயணத்தை வந்து அவதார புருஷன், மகாபாரதத்தை பாண்டவர் பூமி அப்படிங்கிற பெயரில் காப்பியமாக்கினவர் யாருங்க? கவிஞர் வாலி. தமிழில் தோன்றிய முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் இயற்றியவர் மாயூரம் வேதநாயகர். முதல் புதினம் என்னதுங்க? பிரதாப முதலியார் சரித்திரம். நம்மளுக்கு ரிப்பீட்டட் க்வெஸ்சன் நிறைய தடவை வந்திருக்கு. இயற்றியவர் மாயூரம் வேதநாயகர். ஆண்டு இதுவரைக்கும் இன்னும் கேட்கப்படல. ஆண்டு 1879. புதினமில் புதினம் சார்ந்த விஷயங்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வீடியோ ஏதாவது அது சம்மந்தமாக நம்ம பண்ணணும் நம்ம சேனலில் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவை வேணும் அப்படின்னா நான் வந்து போடுறேன்.
பாரதியாரின் இறுதி கால நூலாக அறியப்படுவது பாரதியாரின் இறுதி கால நூல். இது எங்கேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஏதாவது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணவங்களுக்கு தெரியும். பாரதியாரின் இறுதி கால நூலாக அறியப்படுவது சந்திரிகையின் கதை தான் அவருடைய இறுதி கால நூல். இது வந்து ஒரு புதின நூல். இந்நூல் முதல் பாகம் மட்டும்தான் எழுதி முடித்தார். அதுக்கப்புறம் அந்த நூல் முழுசாக முற்று பெறவே இல்லை. ஃபஸ்ட்டு பாகம் மட்டும்தான், சந்திரிகையின் கதையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாகம் மட்டும்தான் இருக்குது. இது வந்து என்னதுங்க, புதின நூல். அவர் எழுதின ஃபஸ்ட் ஒரே ஒரு புதின நூல் எதுனா சந்திரிகையின் கதை மட்டும்தான். எப்போ எழுதினார், 1920 எழுதினார். இந்திய சமூக சீர்திருத்த புதினங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்த புதினம் முத்து மீனாட்சி. இந்திய சமூக சீர்திருத்த புதினங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்த புதினம் முத்து மீனாட்சி. எழுதியவர் மாதவையா தான் எழுதினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குது, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது வராமல் பார்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.